வெல்கம் டு ஜாவா டியூட்டோரியல். இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ கீவேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்குறோன்னா சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் பார்த்தாச்சு. இப்போ சூப்பர் கீவேர்ட் பார்க்க போகிறோம். சூப்பர் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பேரண்ட் கிளாஸ் ஆக்டிவிட்டியாக கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட். இந்த சூப்பர் கீவேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் மெத்தட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எதை வச்சு அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது சின்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பாலிமார்ஃபிசமில் ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து காட்ட போகிறேன். சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாவா ப்ராஜெக்டில் சூப்பர் கீ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போது ஓவர் ரைடிங்னாலே நமக்கு என்ன வேணும்னா ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ் வேணும். இதை வந்து நான் சைல்டாக வச்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு பேரண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பர் கீ பேரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு மெயின் மெத்தட் தேவையில்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெத்தட், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு பேரண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பேரண்ட் மெத்தட் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட்குள்ளே எழுதிக்க போகிறேன். அப்படி இதே மெத்தடை அப்படியே இங்கே சைல்டு கிளாஸில் நான் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பேரண்ட்டுக்கு அதில் சைல்டுன்னு மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா ஓவர் ரைடிங்லாம் அப்படி தானே, பேரண்ட் கிளாஸில் என்ன இருக்கோ சேம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு கிளாஸில் இருக்கணும். மெத்தட் நேம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். அதே மாதிரி சேமாக இருக்குங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் பேரண்ட் உள்ள இந்த பேராமீட்டர் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அதே தான், இங்கேயும் வாய்ட் பேரண்ட் அதே தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை கால் பண்ணணும். கால் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா சைல்டு கிளாஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அதனால் சைல்டு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். எஸ் டாட் அந்த பேரண்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து இது ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைல்டு மெத்தட் தான் கிடைக்கும். அதாவது பேரண்ட் மெத்தட் மேலே, அதாவது இந்த மெத்தட் மேலும் அந்த மெத்தட் நேமும் சேமாக இருக்கிறதுனால பேரண்ட் மெத்தட் மேலே இந்த சைல்டு மெத்தட் ஓவர் ரைட் ஆயிருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு 12 அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் இந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துட்டு நான் அதையே தான் இங்கேயும் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சைல்டு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சைல்டு மெத்தட் 7 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த வேரியபிள், அதாவது பேரண்ட் கிளாஸில் இருக்க வேரியபிளை எப்படி கீழே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னன்னா சூப்பர் டாட் அந்த வேரியபிளோட நேம், சூப்பர் டாட் அந்த வேரியபிளோட நேம் என்ன கொடுத்துருக்கேன் நான் ஏ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு சூப்பர் டாட். ஓகே, ஓவர் ரைடிங் அப்படின்னு நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓவர் ரைடிங் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எக்ஸ்டென்ஸ் அந்த கிளாஸோட நேம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ அதே அவுட்புட் தான் வரும். பார்த்திங்கன்னா சைல்டு மெத்தடில் இருக்க அதே அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கிளாஸ் டு கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு அதே, அதாவது சைல்டு மெத்தடில் சைல்டு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல சூப்பர் டாட் அந்த வேரியபிளோட நேம், சூப்பர் டாட் ஏ அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்டில் இருக்க வேல்யூ, அதாவது பேரண்ட் கிளாஸில் வேரியபிள் டிக்ளேர் பண்ண பார்த்திங்களா அந்த கிளாஸில் இருக்குது, அதாவது இந்த கிளாஸ்க்கு வந்து எது பேரண்ட்டோ, அதாவது சூப்பர் கீ அப்படி பேரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கிளாஸ் அந்த கிளாஸில் என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்க்கு இங்கே வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கிளாஸ், பேரண்ட் இந்த சூப்பர் கிளாஸோட வேரியபிள். இதே மெத்தட் அப்படின்னா எப்படி வேரியபிள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தடுக்கும் சூப்பர் டாட் அந்த மெத்தடோட நேம் என்ன டிக்ளேர் பண்ணோன்னா பேரண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். அதில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் டாட் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுனா பேரண்ட் மெத்தட் என்னவாக இருக்கோ
அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கால் ஆயிரும். வாய்ட்குள்ளே பேரண்ட்ல என்ன பண்ணால் அதே மாதிரி பேரண்ட் மெத்தட் ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் சரிங்களா, அதாவது எஸ்ஓபிக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சூப்பர் வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ வெறும் ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா இந்த கரண்ட் கிளாஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது பேரண்ட் மெத்தடில் 12 அப்படிங்கிறது எதனால அப்படின்னா இந்த மெத்தட் காலால், இந்த லைன் சைல்டு மெத்தட் 7 அப்படிங்கிறது எதனாலனா இது இது வந்து கரண்ட் கிளாஸ், இங்கே வேரியபிள் வந்து கரண்ட் கிளாஸ் வேரியபிள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கரண்ட் கிளாஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து மெத்தட் கால், அதாவது ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதாகும். இப்போ ரன் பண்ணுறப்ப தான் நமக்கு என்ன வரும்னா இது பேரண்ட் மெத்தடில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 12 டிக்ளேர் பண்ணிட்டு பேரண்ட் மெத்தட்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைல்டுன்னு கொடுத்துட்டு இங்கே சைல்டு கிளாஸில் இருக்க வேரியபிள், அதாவது கரண்ட் கிளாஸில் இருக்க வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் கீவேர்டோட வேரியபிள் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.